ஹலோ கைஸ், இன்னும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போ நம்ம நியூ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் கைஸ், இப்போது ஓப்பன் பண்ணுறோம். அதுவும் இல்லாத இப்போ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் பண்ணது புரியும். அதுவும் இல்லாத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல். ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த இன்வெர்ட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போது பார்க்க போறோம். இப்போதான் ஓபன் பண்ணேன். இந்த எம்சிபி பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு டைப் பண்ண போகிறேன். இப்போது வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து இந்த எம்சிபி பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறோம். அது இல்லாத அப்புறமேட்டு தனியாக ஒரே ஒரு துச்சு போர்டு மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போது கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெண்டு வயர் இருக்குது. ஹெட்டில் வந்து இங்கே ப்ளஸ்ஸு போட்டிருக்கோம். ஓகே, இங்கே ப்ளஸ்ஸு ரெண்டு இன்வெர்ட்டர் வந்து இங்கே மெயின் போட்டிருக்கோம். பிளாக் இப்போ வந்து எதையும் போட்டுருக்கோம். பிளாக் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக எப்படி கனெக்ட் பண்ணது மட்டும் இந்த பெப் பாயிண்ட் இன்செட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இந்த இன்வெர்ட்ரு இன்னும் இந்த வயர் எடுத்து இந்த ப்ளக்கை செட் பண்ணுவோம். லைட்டு ஆன் ஆயிருக்கு. இங்கே லைட் எரியும். இந்த லைட்டு சார்ஜர் ஆன் ஆயிருக்கும். இது வந்து இபிஎஸ் ஆனு, இது சார்ஜிங்கு. இந்த ஓவர்லோடு பேட்ரிலோ போகலாம் கைஸ். இப்போ வந்து இது பண்ணிட்டோம். இப்போ என்ன செக் பண்ணலாம். ஓவர் குட்டி இதில் இருந்தால் பார்க்கணும். வருது. இப்போ இந்த இதில் இருந்து ஒரு பேஸ் மேலே எடுத்து இதில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் ஒயர்னா ஒரே ஒரு பேஸ் மேலே எடுத்து இந்த எம்சிபியில் ஒரு லைனில் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது இப்போ காட்டி பாருங்கள்.
சவுத் ஆச்சு. இப்போ ஓகே காஸ் இது வந்து பாயிண்ட் வயரு 1 2 3 4 5 இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 பேஸ் லைனு 2 2 6 இது 1 பேஸு 2 பேஸு 3 பேஸு பாதி பேராக பிரித்து கொடுத்துருவோம் 3 பேஸு. இப்போ வந்து இது வந்து 4 ஃப்ளோரில் 1 பேஸு 1 2 3 நம்ம 1 ஃப்ளோர் மட்டும் தான் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். நம்ம 1 ஃப்ளோருக்கு மட்டும் இப்போ கொடுக்கணும். இப்போ காமிச்சதில் 2 சுவிட்ச் போர்டு 2 சுவிட்ச் போர்டுகளும் 2 லைனு அவுட் கோயிங் 1 2 இது. இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணி இதிலேருந்து ஒரு எம்சிபி போட்டு இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துடணும். இதுக்கு இன்புட் வந்து இதிலேருந்து எடுத்துருக்க வேண்டியதான். ஓகேவா இப்போ பார்க்கலாம். ஓகே காஸ் இந்த எம்சிபியில் வந்து 2 வயரும் ஜாயின் பண்ணிடணும். ஓகே இதில் வந்து ஸோ இந்த இந்த கடல இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அதில் இன்சர்ட் பண்ணலாம். எல்லுன்னு போட்டிருக்கோம். எல்லில் வந்து இந்த வயர் சொருவணும்.
ஓகே காஸ், இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது என்ன பண்ண போனால் இது இன்சர்ட் பண்ணோம். ஏசி அவுட் புட்டு போட்டுருக்கோம். ஓகே இப்போ வாங்குவாங்க. இப்போ இந்த இந்த பேக்கில் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அதில் இன்சர்ட் பண்ணோம். எல்லுன்னு போட்டிருக்கோம். எல்லில் வந்து இந்த வயர் சேருவணும். ஓகே காஸ், இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது என்ன பண்ண போனால் இது இன்சர்ட் பண்ணோம். ஏசி அவுட் புட்டு போட்டிருக்கோம். ஓகே இப்போ வாங்குவாங்க. ஒரு ஒரு வயர் மட்டும் போதும். பேஸ் மட்டும் போதும். நியூட்ரல் தேவை இல்லை. இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இது ஆன் பண்ணுவோம். ஸ்விட்சு ஆன் பண்ணிட்டு பேட் ஏபிஸ் பேட்டி ஆன். இது வந்து சார்ஜிங். இது ஓவர்லோடு லோ பேட்டரி. ஓகேவா, இப்போ சிபிஸ் ஆன் ஆயிடுச்சு. வந்து எம்சிபி ஆன் பண்ணலாம். எம்சிபி இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணிக்கலாம். இருக்கும் வருது பாருங்க. இப்போ எம்சிபி ஆன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்க்கலாம். வச்சு போடலாம். ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, அதுமாரி ரெண்டாவது ஃபேனு. திரும்பி இந்த போர்டுக்கு நாலு ஃபேனு, நாலு லைட்டு, நாலு கனெக்ஷன் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் அவ்வளோதான். சிம்பிள் இன்வெர்ட்டர் கனெக்ஷன். ஓகே காஸ், இப்போ எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து சிம்பிளாக இப்படி வச்சு ரெடி பண்ணணும்னு சொன்னேன். இப்போ வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ப்ராப்பர்னால் இதான் ப்ராப்பராக. இது வந்து சும்மா கீழே வச்சு பண்ணியிருக்கேன்.
இப்போ இது வந்து யூனிட் செட் பண்ணிட்டோம், செட் பண்ணிட்டு பேட்டரி கனெக்ஷன் வச்சுட்டோம். இப்போ ஈபி கனெக்ஷன் இது நம்ம இன்னும் அவுட் புட் எடுக்கல, இன்புட் மட்டும் எடுத்து வந்திருக்கோம். இன்புட்டு வெளியே எம்சிபி பாக்ஸில் கனெக்ஷன் வச்சுருக்கோம். ஈபி கனெக்ஷன் உள்ளே இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ வெளியே தந்துருக்கோம். இந்த அப்புறம் இந்த அவ்வளோதான், இந்த எம்சிபியில் வந்து கொடுக்க போகிறோம் மேலே வந்து. வந்து பேசு கொஞ்சம் நின்று சரி வரை ஐயோ மாதிரி ஓகே காசு. இப்போ அந்த உள்ள ப்ரீனம்ஸ் வந்து இன்கம் மறுபடி எடுத்துன்னு வந்து இந்த வழியாக எடுத்துன்னு வந்து இதில் ஒரு ஒயர் வந்து நியூட்ரல் சாரி பேஸு கொடுத்தாச்சு. பேஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் பிளாக்குன்னு டேப்பில். இன்னொரு வந்து நியூட்ரல் இந்த நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போது இன்கம்மர் வந்து இபிஎஸ் எடுத்து போயிடுச்சு. இப்போ அவுட் கோயிங் இபிஎஸ் வந்து இப்போ இந்த போர்டுக்கு எடுத்து கனெக்ட் பண்ண அவ்வளோதான். கனெக்ட் பண்ண முடிஞ்சு லைன் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போனால் இதில் வந்து ஒரே ஒரு பேஸ் மட்டும் எடுத்துன்னு போகணும். வந்து ஒரு பேஸ் எடுத்துன்னு போய் அந்த எம்சிபியில் கனெக்ட் பண்ணால் ஓவர். நம்ம இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணிடலாம் நாலு அந்த மேஸ். இப்போ இந்த இது வந்து இபிலேருந்து இன்புட் எடுத்தாச்சு. இப்போ வந்து இபிஎஸ் அவுட் புட் எடுக்கிறோம். இப்போ அவுட் புட் எடுத்தபோது அந்த எம்சிபியில் ஜாயின் பண்ணால் சரி கனெக்ட் பண்ணால் ஓவர்.
இந்த ப்ளக் தான் இன்ஸ்டிட் பண்ண. இப்போ இன்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ அங்கே போயிட்டு இந்த ஒயர் வந்து இது எம்சி பிளக் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அது எப்படி கொடுக்கணும் இப்போ பார்த்து ஓகே காஸ், இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம் எல்லா சீக்கிரம் ஆன் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். சார்ஜிங் வந்தால் ஓகே. தென் அவ்வளோதான் சிம்பிள். ஓகே காஸ், அவ்வளோதான். இப்போ இன்வெர்ட்டர் ரெடி பண்ணிட்டேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். அதுவும் இல்லை பக்கத்தில் பில் பண்ணுங்கள் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.